எஸ்டிசி வேர்ல்டு தமிழ் நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம் இன்றைய ஹலோஷியா நிகழ்ச்சி ஒரு பரபரப்பான சம்பவத்தோடு தொடர்புடையது சேலத்தில் இளங்கோவன் என்று ஒரு அதிமுக பிரமுகர் அவர் வீட்டிலே டிவிஎஸ்சி ரைடு சேலம் இளங்கோவன் என்றால் பிரபலமான பெயர் இல்லையே அவர் அமைச்சர் இல்லையே இவர் வீட்டிலே ஏன் ரைடு நடத்துகிறார்கள் இதெல்லாம் சாதாரணமாக எழுகின்ற கேள்விகள் ஆனால் சேலம் இளங்கோவன் அவர்களின் வரலாற்றை தெரிந்து கொண்டால் ஆச்சரியம் போய்விடும் ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு எளிய நடுத்தரமான குடும்பம் சேலம் ஆத்தூர் அருகே புத்திரகோண்டம் பாளையத்திலே ஒரு நாலரை நாலே முக்கால் ஏக்கர் விவசாயம் இதுதான் அவரது பின்னணி சேலம் நகரின் பல்வேறு தியேட்டர்களிலே சிறிய நொறுக்கு தீனிகள் இவற்றையெல்லாம் அவர் விற்று அதிலே வருமானம் அடைந்து கொண்டிருந்தார் அதற்கு பிறகு ஆத்தூரில் இருக்கிற எம்எல்ஏ ஒருவர் மஞ்சினி என்ற பெயர் அவருக்கு உதவியாளராக இருந்தார் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று காலகட்டத்திலே ஜெயலலிதா அவர்களின் அனுகிரகத்திற்கும் அவர் பாத்தியமானவர் ஆனார் இந்த தொடர்புகளை எல்லாம் வளர்த்து கொண்டு அந்த அளவுக்கு அவர் உயர்ந்து விட்டார் சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் பதவி ஜெயலலிதா அவருக்கு கொடுத்தது ஆனால் அவர் அப்போது அமைச்சர்களோடு நெருக்கம் பாராட்ட மாட்டார் அதற்கு பிறகு மாநிலத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டுறவு வங்கிகளுக்கெல்லாம் தலைமையாக இருக்கிற ஏபெக்ஸ் வங்கியின் தலைவர் பதவியும் வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் அவர் பதவியில் இருந்தார் இப்போது இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் முதலமைச்சரின் வலதுகரமாக மாறினார் அதற்கு பிறகுதான் அவரது பெயர் பொது வழிகளிலே அடிபட தொடங்கி தொடங்கியது முதலமைச்சரின் வலதுகரம் என்பதால் பிற அமைச்சர்களும் அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள் இப்படியான நிலைமையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா தொகுதிகளுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் அவர் தான் ஏற்கனவே சேலம் புறநகர் மாவட்டத்திலே அண்ணாதிமுகவின் ஒரு முக்கிய பொறுப்பிலே அவர் இருந்தார் அதை வைத்து சேலம் மாவட்டம் முழுமைக்குமான எம்எல்ஏக்களுக்கு செலவு செய்பவராக எம்எல்ஏ வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பவராக ஒரு முக்கியமான அதிகார மையமாக இளங்கோவன் மாறினார் சேலம் மாவட்டத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணாதிமுக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இளங்கோவன் மீது சில வருத்தங்கள் அவர்கள் கேட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இளங்கோவன் வந்து சில உள்ளடி வேலைகள் பார்த்து விட்டார் இப்படியான சில வருத்தங்களும் அதில் இருக்கின்றன இதெல்லாம் அரசியல் பின்னணி திமுகவை பொறுத்தவரையிலே சேலம் மாவட்டத்திலே அதிமுகவின் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு இளங்கோவன் பெருமளவு செலவு செய்த பணம் வேட்பாளர் தேர்வு இதெல்லாம் காரணம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இப்படியான சூழ்நிலையிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக பண மதிப்பிழப்பு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது மத்திய அரசால் அதில் வந்து தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு பரிமாற்றம் நடந்ததாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது அதற்கு முக்கிய காரணம் சேலை தான் என்ற பேச்சு அடிபட்டவுடன் இவரது பெயர் மத்திய அரசு வரை சென்றது மத்திய அரசின் பல்வேறு துறைகளும் இவரை கண்காணித்து வருகின்றன இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த ரெய்டு நடந்திருக்கிறது இந்த இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் அவரது மகன் பிரவீன் அவர் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் ரெய்டு நடக்கிறது அவரையும் வந்து இரண்டாவது குற்றவாளியாக தனது எஃப்ஐஆர் இல்ல சேர்த்திருக்கிறது முசிறியிலே வந்து ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஒரு கல்வி அறக்கட்டளை ஐயப்பன் கல்வி அறக்கட்டளை என்று அது வந்து இவரது மகன் கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது அதன் மூலமாகவும் ஏராளமான பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது அங்கும் வந்து ரெய்டு நடக்கிறது சேலத்திலே நடந்த ரெய்டு சம்பந்தமான விஷயங்கள் தொலைக்காட்சிகளில் வரக்கூடாது என்பதற்காகவும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இப்படியான சூழ்நிலையிலே டிவிஎஸ்சி ஒரு மூணை முக்கால் கோடி ரூபாய்க்கு வருமானத்திற்கு அதிகமான செலவு வருமானத்துக்கு அதிகமான சொத்து என்று கணக்கு காட்டுகிறது இளங்கோனில் நன்கறிந்தவர்கள் அது மூணை முக்கால் கோடி தானா மூவாயிரம் கோடி இருக்கும் என்றெல்லாம் கூறுவார்கள் ஆனால் டிவிஎஸ்சி என்ன செய்திருக்கிறது என்றால் செக் பீரியட் அதாவது எந்த ஒரு ரைடுக்கு பின்னாலும் செக் பீரியட் என்று சொல்வார்கள் வருமானத்திற்கு மிஞ்சிய சொத்து டிஸ்ப்ர்போர்ஷனேட் அசட் முதல் சொத்து எப்போது வாங்கப்பட்டது டிவிஎஸ் கணக்கின்படி கடைசி சொத்து எப்போது வாங்கப்பட்டது இந்த ரெண்டுக்கு இடைவெளி வந்து செக் பீரியட் பிற ரைடுகள் ஏற்கனவே நான்கு ரைடுகள் நடந்து முடிந்திருக்கின்றன இது ஐந்தாவது ரைடு நான்கு ரைடுகளுமே அமைச்சர்கள் இவர் தான் அமைச்சர் அல்லாதவர் அந்த ரய்டர்களுக்கும் இதற்குமான வித்தியாசம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்திலேயே செக் பயிரிடு துவங்குகிறது மற்றவர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் வேலுமணியை தவிர ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை இவரது மகனை வந்து இதுல சேர்த்திருக்கிறார்கள் மகள் ஒரு மகள் இருக்கிறார் திருமணம் ஆகவில்லை மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது மோனிகா என்கிற பெண்ணை அவர் மணந்திருக்கிறார் அந்த குடும்பத்தின் மீதும் கண்டிப்பாக ரெய்டுகள் வரும் இதில் அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அதிமுக அடுத்தார் போல சந்திக்க வேண்டிய தேர்தல் என்பது நகரசபை தேர்தல் சேலம் வந்து ஒரு மாநகராட்சி மற்றும் பல நகரசபைகள் ஏராளமான பேரூராட்சிகளை கொண்ட மாவட்டம் திமுக அதில் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறது ஏற்கனவே எடப்பாடியிலே நடந்த இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது எடப்பாடி தொகுதி என்பது எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் அவரது பெயர் அதிலே வந்து திமுக வெற்றி பெற்றது அப்போது இருந்தே இளங்கவனுக்கு திமுகவுக்கு இடையிலும் புகைச்சல் இருந்து தான் இருந்தது ஆக பணம் வரும் வழியே அடைக்க வேண்டும் என்பது இந்த ரெய்டின் முக்கிய நோக்கம் காரணம் வந்து பொதுவாக ஒரு ஆட்சி நடக்கும்போது பல அதிகாரிகள் பல வினாவிதாரர்கள் அதனால் பயன்பெற்றிருப்பார்கள் ஆட்சி முடிந்த பிறகு பினாமிதாரர்கள் சற்று ஒதுங்கி இருப்பார்கள் அல்லது பதுங்கி இருப்பார்கள் ஆனால் இது போன்ற ரெய்டுகள் நடக்கும் போது பினாமிகள் அதற்கு பிறகு வெளிச்சத்துக்கு வரவே மாட்டார்கள் இன்னும் பல பினாமிகள் காணாமலேயே போய்விடுவார்கள் அப்படி என்றால் பணம் வரும் வழி சுத்தமாக அடைபட்டு விடும் நகராட்சித்தாரர்கள் என்று வரும்போது கவுன்சிலர் அளவுக்கு செலவு செய்ய வேண்டும் ஆனால் அப்படி செலவு செய்வதற்கு வழி இருக்காது அது போக எடப்பாடியின் வலதுகரம் மீதே வந்து கை வைத்து விட்டார்கள் அப்படியான சூழ்நிலையிலே வந்து அனைவர் மீது இந்த நடவடிக்கை வரும் என்கிற ஒரு அச்சம் ஏற்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரிடம் போய் பழிவாங்க நடவடிக்கையாக அமைச்சர்கள் மீது ரெய்டு நடக்கிறது என்று புகார் கொடுத்த பிறகும் இப்போது இந்த ரெய்டு நடக்கிறது அமைச்சர்கள் மீது ரெய்டு என்பது அரசியல் குற்றச்சாட்டாக இருக்கும் ஆனால் இவரும் ஒரு மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவர் தான் அப்படி என்றால் நானூறு கோடி ரூபாய் பண பரிமாற்றம் கூட்டுறவு வங்கியின் உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்திருக்காதே எத்தனை அதிகாரிகள் இதில் வந்து பலிகடாக போகிறார்கள் அல்லது அப்புறவர்களாக போகிறார்கள் இது போக இன்னொரு முக்கியமான முடிச்சை பார்க்க வேண்டும் அந்த முடிச்சு கொடநாடு சம்பவம் கொடநாடு சம்பவத்தில் இப்போது ஜெயலலிதா அவர்களின் ஓட்டு ஓட்டுநர் கனகராஜ் அவர் வந்து விபத்திலே அடைந்ததாக வழக்கு முடிக்கப்பட்டது அந்த விபத்து மரணம் என்பதை மீண்டும் வந்து தோண்டி எடுத்து அந்த மரணத்தின் பின்னால் இருக்கிற மர்மங்களை ஆராய வேண்டும் என்று மறு விசாரணை கேட்டிருக்கிறார்கள் ஆக கனகராஜ் என்பவர் மரணம் அடைந்ததற்கும் இளங்கோவனுக்கும் தொடர்பு வருகிறது காரணம் கனகராஜ் தப்பித்து அதாவது கொடநாடு சம்பவத்திலே முதல் குற்றவாளியாக கருதப்பட்டவர் கனகராஜ் ஆனால் கனகராஜ் தப்பித்து போவதற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள் அந்த கனகராஜ் ஆத்தூர் அருகே அவர் சாலை விபத்திலே மரணம் அடைகிறார் ஆத்தூர் என்பது புத்திரகுண்டம்பாளையத்திற்கு பக்கத்திலே இளங்கோவன் இளங்கோவனுக்கும் கொடநாடு சம்பவத்திற்கும் இடையிலான ஒரு தொடர்பு இதில் இருக்கிறது நெக்ஸஸ் முக்கோணம் இந்த முக்கோணம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் இளங்கோவனவர்கள் கொடநாடு இப்படியான ஒரு முக்கோணம் வருகிறது இந்த முக்கோணத்திலே இயல்பாக என்ன நடக்கிறது என்றால் கொடநாடு பங்களாவிலிருந்து பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த ஆவணங்கள் பல்வேறு இடங்களிலே ஒழித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதை கைமாற்றுவதற்காகத்தான் இது நடந்ததாகவும் கூறப்படுகிறது கொலை என்பது எதேச்சியாக நடந்தது ஆனால் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது என்பது ஒருவேளை அந்த ஆவணங்களில் சில அல்லது பல சேலம் இளங்கோவன் மற்றும் அவர் சம்பந்தப்பட்டவர்கள் அங்கு கிடைத்தால் கொடநாடு வழக்குக்கு அது உதவியாக இருக்கும் அது வந்து கிரிமினல் வழக்கு இதில் நாம் பார்க்க வேண்டியது கொடநாடு வழக்கு வரவிருக்கிற நகராட்சி தேர்தல் பணம் வரக்கூடிய வழியை சேலம் மாவட்டத்தில் அடைத்தல் இப்படியான ஒரு விசித்திரமான ஒரு சைக்கிள் இதிலே வருகிறது ஆக ஒட்டுமொத்தத்தில் இன்றைய ரைடு என்பது அண்ணாதிமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது எடப்பாடியின் வலதுகரம் மீதே ரைடு நடக்கிறது என்று வரும்போது மற்றவர்கள் ஒதுக்கிக் கொள்கிறார்கள் பினாமி பொசிஷன் எப்போதுமே மென்டல் பொசிஷன் தான் மனதளவிலே நாம் அந்த சொத்துக்கு உரிமையாளராக இருப்போமே தவிர சொத்து உண்மையிலேயே நமக்கு உரிமையானது அல்ல அந்த பினாமிதாரர்கள் ஒதுக்கி விடுவார்கள் அல்லது அதிகாரிகள் நானூறு கோடி ரூபாய் பண பரிமாற்றம் என்றால் அது பெரிய தொகை மத்திய அரசோடு சம்பந்தப்பட்டது அந்த அதிகாரிகள் வந்து அப்புறர்களாக மாறுவார்கள் இப்படியான ஒரு பெரிய அதிமுக சிக்கிக் கொள்கிறது குறிப்பாக சமீப காலமாக முரசொலி பத்திரிகையை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் பழைய எம்ஜிஆர் காலத்திலிருந்து செய்திகளை போடுகிறார்கள் பொதுவாக எம்ஜிஆர் விமர்சனம் செய்வது இல்லை முரசொலி பத்திரிகை காரணம் அவர் மறைந்து நீண்ட நாட்களாகிவிட்டது கலைஞர் ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தார்கள் விமர்சனம் செய்வார்கள் ஆனால் இப்போது எம்ஜிஆரையும் விமர்சனம் முரசொலிகளே கட்டுரைகள் வெளிவருகின்றன ஆக அண்ணாதிமுகவின் அடிப்படை ஓட்டு வங்கி என்பது எம்ஜிஆரின் கிராமப்புற ஓட்டு வங்கி ஊரக உள்ளாட்சி தேர்தலிலே அது அண்ணாதிமுகவுக்கு கிடைக்கவில்லை இப்போது பேரூராட்சி தேர்தல்கள் அது பெரிய கிராமங்கள் தான் பேரூராட்சி என்பது அங்கும் அந்த ஓட்டு வங்கி கிடைக்காது ஆக ஒட்டுமொத்தத்திலே அதிமுக அண்ணாதிமுகவின் ஓட்டு வங்கி திமுகவின் ஓட்டு வங்கியை உயர்த்துவதற்கு பணம் வருகிற வழிகள் இவை அனைத்தையுமே வந்து அடைக்கிறார்கள் சேலம் இளங்கோன் மீதான ரைடு என்பது சாதாரணமான ரைடாக பார்க்க கூடாது அது கணக்கு காட்டியிருப்பது என்பது ஒரு மூணு கோடி ரூபாய் அது பெரிய விஷயம் அல்ல ஆனால் சேலம் மாவட்டத்திலே இத்தகைய வழக்குகளை விசாரிப்பதற்கு சிறப்பு நீதிபதி இருக்கிறார்கள் மற்ற எல்லா மாவட்டங்களும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த மாவட்ட நீதிபதி சிஜேஎம் என்று சொல்வார்கள் மாவட்ட நீதிபதிக்கு எஃப்ஐஆர் அனுப்பி அதற்கு பிறகு அவர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு போய் இப்படியான ஒரு பெரிய சுற்று இருக்கிறது சட்ட சுற்று இருக்கிறது ஆனால் இதுல வந்து நேரடியாகவே சேலம் மாவட்டத்தின் இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தை விசாரிக்கிற குற்றங்களை விசாரிக்கிற நீதிபதி ஸ்பெஷல் ஜட்ஜு அவரிடம் வந்து இந்த எஃப்ஐஆர் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது காரணம் அவரிடம் பல ஆணைகளை வாங்க வேண்டும் பல்வேறு துறைகளோடு சம்பந்தப்படுத்தி பல்வேறு துறைகளின் ஆவணங்களை எல்லாம் பெற வேண்டும் குறிப்பாக மத்திய அரசு ஆவணங்களையும் பெற வேண்டும் இப்படியான நிலைமையிலே அந்த சட்ட சுற்றை வந்து துரிதப்படுத்துவதற்கு இது உதவும் ஆக சேலத்திலே நடந்த ரைடு என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பலருக்கும் வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சேல ரைடு குறித்து டிவிகளிலே பெரிய செய்தியே வரக்கூடாது என்கிற அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் ஆனால் வழக்கமான சராசரியான அரசியல்வாதிகள் அப்படி கவனம் செலுத்துவதில்லை டிவிகளில் வருவது அரசியல் ரீதியாக அனுகூலம்தான் என்று நினைப்பார்கள் அவர்கள் தடுப்பதும் கிடையாது டிவிகளில் செய்தி வருவதை தடுப்பதும் கிடையாது ஆனால் இங்கு சேலத்திலே வந்து அப்படியே ஒரு தடுத்தல் ஏற்பட்டிருக்கிறது காரணம் வந்து இதுதான் ஆக ஒட்டுமொத்தத்தில் அண்ணாதிமுக ஒரு பெரிய முக்கோண சூழலிலே இருக்கிறது கட்சிக்குள் ஒற்றுமை இல்லை திருமதி சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் கிளம்புகிறார் முரசொலி பத்திரிகை அண்ணாதிமுக எம்ஜிஆர் அனைவரையுமே வந்து அது ஒரே தட்டிலே வைத்து விமர்சிக்கிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலே அவர் வந்து இந்த பிரச்சனைகளை சேலை இலங்கும் பிரச்சனைகளை அவரை நோக்கியும் இந்த கரம் நீளும் கொடநாடு சம்பந்தமான ஆவணங்களோ அல்லது துண்டு சீட்டுகளோ அல்லது குறிப்புகளோ கிடைத்தால் அது இன்னமும் வந்து பெரிய கிரிமினல் நடவடிக்கைக்கு கிரிமினல் நடவடிக்கையை நோக்கி போகும் ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதில் பெரிய அதிர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார் என்றுதான் சொல்லப்படுகிறது சேலை இளங்கோவன் கொடநாடு விஷயத்திலே கைது செய்யப்படுவார் என்று முதலிலே எதிர்பார்த்தோம் ஆரம்ப கட்டத்திலே முன்னாள் அமைச்சர் மில்லரின் பெயர் அடிபட்டது சேலை இளங்கோவன் பெயர் அப்போதே அடிபட்டது அவர் கைது செய்யப்படுவாரோ என்கிற ரீதியிலே சந்தேகங்கள் இருந்தன ஆனால் அப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற நீதிமன்றத்திலே மேலதிக விசாரணை குறித்த பல்வேறு தகவல்கள் விசாரணையின் அப்போதைய நிலை இது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கிறார்கள் அதற்கு முன்னதாக இந்த சேலம் இளங்கோவன் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ரெய்டு நடந்திருக்கிறது ஆக இதிலே வந்து கொடநாடு சம்பந்தமான ஆவணங்கள் கிடைத்தால் அவையும் அதிலே சேர்க்கப்படும் ஆக வரவிருக்கிற மாதங்கள் அல்லது வாரங்கள் மிகுந்த அரசியல் பரபரப்புக்குள்ளான வாதங்களாகத்தான் இருக்கிறது அதற்கெல்லாம் மகுடம் வைத்தது போல இந்த சேலம் இளங்கோவன் ரெய்டு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் இன்றைய ஹலோசியாம் நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றி வணக்கம்